சாதிக்க துடிக்கும் அனைவருக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கும் வகையில் பொள்ளாச்சி பகுதியில் பயிற்சி பட்டறை துவங்க உள்ளதாக கோவையில் வெண்ணிலா ரவிக்குமார் மற்றும் இயக்குநர் பொன்முடி கூறி சென்னையில் பிளாஸ் மெரினா சினிமா பயிற்சி பட்டறை என்னும் நிறுவனம் கடந்த 15 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. தற்போது கோவை மாவட்ட பொள்ளாச்சியில் இந்த பயிற்சி பட்டறை வரும் ஜனவரி மாதம் துவங்கப்பட உள்ளது என்று பிளாக் மெரினா சினிமாஸ் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் வெண்ணிலா ரவிக்குமார், நடிகர் இயக்குநர் மற்றும் நடிப்பு பயிற்சியாளருமான பொன்முடி ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். கோவை வேளாண்டிப்பாளையம் பகுதியில் நேற்று செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது இன்றைய சூழலில் நடிப்பு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சென்னை செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. தற்பொழுது கோவையில் இந்த பயிற்சி பட்டறை ஆரம்பிக்கும் போது செலவுகள் மற்றும் நிறைய வசதிகள் கிடைக்கும். கோவை மட்டுமின்றி கோவை மாநகரை சுற்றியுள்ள பொள்ளாச்சி, வால்பாறை போன்ற பல்வேறு பகுதிகளில் திரைப்படங்கள் அதிக அளவில் எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் தற்போது அதிகமானோர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளனர். ஆனால் அவர்களுக்கு சரியான பயிற்சி கிடைப்பதில்லை. முறையான பயிற்சிகள் இருந்தால் வாய்ப்புகளை தேடி போவதை விட வாய்ப்புகள் தேடி வரும் என்ற நிலையில் திரைத்துறையில் உள்ளது. சென்னையில் உள்ள தங்களது பயிற்சி பட்டறையில் பயிற்சி பெற்றவர்கள் பலர் தற்போது முன்னணி திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வெற்றியும் கண்டுள்ளனர். கோவையிலேயே சிறந்த நடிகர்கள் கிடைத்தால் சென்னையிலிருந்து வரும் இயக்குநர்கள், திரைத்துறையினர் கோவையைச் சேர்ந்த நடிகர்களையே பயன்படுத்த ஏதுவாக இருக்கும். இதனால் புதிய நடிகர்கள் வெளி உலகத்துக்கு தலை காட்ட முடியும். இது புதிய படத்தின் பட்ஜெட்டிற்கு பேருதவியாக இருக்கும். அந்த வகையில் இந்த பயிற்சி பட்டறை திரையுலகத்தில் வெற்றியடைய வேண்டும் என விரும்பும் நடிகர்களுக்கு சிறந்த தளமாக இருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த பயிற்சி பட்டறையில் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்கள், நடிகர்கள் மாதம் ஒருமுறை பயிற்சி வழங்க உள்ளனர் என்பது கூடுதல் சிறப்பு எனவும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் இயக்குநர் அமுதவாணன், இயக்குநர் உயிர் சுரேஷ், நடன இயக்குநர் புவனேஷ், நடிகர் வேல், பொள்ளாச்சியைச் சேர்ந்த உதவி இயக்குநர் மகேஸ்வரன் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொருளாதார ரீதியாகவும் உன்னுடைய பர்சனல் வகையிலையும் பார்த்தீங்கன்னா பல ஈஸியாக பண்ண முடியாது. அங்கே நீ ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே சேவ் பண்ணி அதுக்காக மட்டும் நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், டைமையும் சரி எல்லாத்தையும் பணத்தையும். அதே இங்கே கோயம்புத்தூர் ஆரம்பித்தா நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, என்ன ரெகுலராக பண்ணிட்டீங்களோ அந்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கூடயே வந்து உங்களுடைய நடிப்பு பயிற்சியிலையும் கலந்து